நீக்கம் செய்யப்பட்ட பாலகிருஷ்ணா ரெட்டியின் பெயர் சட்டமன்ற இணையதளத்தில் இருப்பது சட்டவிரோதம் என்று. பாலகிருஷ்ணா ரெட்டி பெயரை உடனே நீக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சசிதரன் இணைப்பில் இருக்கிறார். சசிதரன், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஷமினா, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பெயரானது தமிழக சட்டமன்ற இணையதளமான அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் இடம்பெற்றிருப்பது சட்டவிரோதமானது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது வெளியிடக்கூடிய அறிக்கையில் தெரிவித்தார். குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்னதாக கால்நடத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியினுடைய பல சில ஆண்டுகளுக்கு முன்னதாக பேருந்தின் மீது கல்வீச்சு சம்பவத்தின் காரணமாக ஏற்பட்ட அந்த வன்முறை மற்றும் அந்த கல்வீச்சு சம்பவத்தின் அந்த சொற்ற வழக்கு பின்னணியில் அவருடைய பதவி, அவருக்கு 3 ஆண்டு காலம் தண்டனை விதித்தது. இதனைத் தொடர்ந்து அவருடைய பதவியானது பறிபோயிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தே அவருடைய அந்த பெயரானது அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட வேண்டும். ஆனால் தற்போது வரை ஏற்கனவே தகுதி நீக்கப்பட்டியலில் இருக்கக்கூடிய 20 நபர்களுடைய பெயர் மட்டுமே இருக்கிறது. ஆனால் 21வது பெயராக பாலகிருஷ்ண ரெட்டியினுடைய பெயரை இருக்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணிக்கையை கூட்டாமல் 20 பேரிலேயே சட்டவிரோதமாக தகுதி நீக்கம், அதாவது நீதிமன்றத்தின் மூலமாக குற்றச்சாட்டப்பட்டு தண்டனைக்குள்ள இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ரெட்டியினுடைய பெயர் சட்டவிரோதமாக இடம்பெற்றிருப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருப்பது ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 பேர் சட்டமன்ற விவகாரத்தில் முதல்வருக்கு எதிராக வாக்களித்ததாக கட்சி சட்டத்திட்டங்களுக்கு மீறி வாக்களித்ததாக இருப்பது சட்டமன்ற நடைமுறை சிக்கல் என்றாலும் கூட பாலகிருஷ்ண ரெட்டியினுடைய விவகாரம் நீதிமன்றத்தின் மூலம் குற்றமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டின் மூலமாக நிரூபிக்கப்பட்டு அவருடைய பதவியானது பரிபவிக்கிறது. இருப்பினும் அவருடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் இன்னும் 20 நபர்கள் மட்டுமே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர்களாக இருக்கிறது. 21வது பெயராக பாலகிருஷ்ண ரெட்டியினுடைய பெயரை இருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது வெளியிடக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். சமயா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.